ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பக்காவான டேஸ்ட்டில் சூப்பரான தக்காளி சட்னி தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ இந்த சட்னி ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு பேன் ஹீட் பண்ணியிருக்கேன். ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு நல்லாவே வந்து வறுத்துருங்க. சட சட சடன் பொரியும், அதுதான் இதுக்கு கரெக்டான ஸ்டேஜு. கருகாத அளவுக்கு வறுத்துட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லாவே வந்து வறுபட்டுருச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ அதே பேனில் இந்த சட்னிக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் வந்து மூணு பல்லு பூண்டு வச்சுருக்கேன், அந்த பூண்டு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ இந்த சட்னிக்கு நம்ம தேவையான அளவு தக்காளி எடுத்துக்கலாம். பெரிய தக்காளி பழமாக இருந்தால் நாலு தக்காளி பழம் போதும், சின்ன தக்காளி பழமாக இருந்தால் அஞ்சு தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் சட்னி வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தக்காளி பழத்தை கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கிடுங்க. எந்த அளவுக்கு எண்ணெயில் வதக்குறோமோ அந்த அளவுக்கு சட்னியோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த தக்காளி பழம் நல்லா வதங்குறதுக்காக நான் வந்து இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லாவே வதக்கிடுங்க. அடுத்ததாக இதில் ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். அந்த புளியோட விதை நாரெல்லாம் இல்லாமல் ஒரு சின்ன பீஸாக எடுத்துகிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கிடுங்க. இப்போ நல்லாவே வதங்கிருச்சு. இதை வந்து நம்ம ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்துட்டு வச்சுருக்க வெந்தயம், ஜீரகம், கடுகு இது மூணையும் இதில் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா நெய்ஸாக அடிச்சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் நல்லாவே நெய்ஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அடுத்ததாக நான் வந்து ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்க்கும் போது சட்னியோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையை இதில் சேர்த்துடலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சட்னியோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். சில்லி பவுடரை வந்து நம்ம இந்த ஆயிலில் சேர்க்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த சட்னியை பேஸ்ட்டையும் வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணால் போதும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து இந்த சட்னி வந்து நல்லா வதக்கிட்டு தான் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம். அதனால் ரொம்ப வந்து கொதிக்கவே தேவையில்லை. ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். சூப்பரான டேஸ்ட்டில் ஹெல்த்தியான தக்காளி சட்னி ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.